வணக்கம் சாஸ்திரி ஐயா அவர்களே. வணக்கம் திருமதி சுஜாதா செல்வின் அவர்களே. இறை இசை வானொலிக்காக உங்களை காண்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா. எனக்கும் கூட மிக்க மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி நாங்கள் பல பேரை சந்திச்சிருக்கோம், ஆனால் இன்றைக்கு உங்களை சந்திப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பழுத்த ஒரு அனுபவசாலி அப்படின்னு ஒன்று தோணும். நீங்கள் பல வருஷங்களாக இல்லையா ஊழியம் செய்து வருகிறீங்க, எத்தனை வருஷமாக? 212 டிசம்பர் மாதம் 15 தேதியோடு என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே 56 ஆண்டுகளை முடித்து 57 ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்பேன். நான் ஊழியத்துக்குள்ளே வரும்பொழுது எனக்கு வயது 20, இப்பொழுது எனக்கு 76 வயது முடிந்திருக்கிறது. 77 வயதுக்குள்ளே நான் போய்கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையிலேயே இத்தனை வருஷமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை இவ்வளோ அருமையாக செஞ்சு வரீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை கேட்கும்போது. ஐயா, நாங்கள் வந்து அதிகமாக உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி கேள்விப்படுகிற விஷயங்கள் வந்து பல நூற்றாண்டுகளாக பல தலைமுறைகளாக தேவனுடைய ஊழியத்தை இசையின் மூலமாக செய்து வரீங்க அப்படிங்கிறது தான். அப்படி எத்தனை நூற்றாண்டுகளாக செய்து வரீங்க? முதல் முதலில் ஊழியத்தை ஆரம்பித்தவர் யார்? நீங்கள் எத்தனாவது தலைமுறை? முதலாவதாக இந்த ஊழியத்தை ஆரம்பித்தவர் சங்கை வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள். அவர்களை குறித்து சொல்ல வேண்டுமென்றால், அவருடைய தகப்பனார் அருணாச்சலம் பிள்ளை என்பவர் திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோயில் வடபுறத்தில் இருக்கும் புட்டாரத்தியம்மன் கோயில் பூசாரியாக இருந்தார். சைவ வேளாள மரபு, காராள வங்கிஷம், ஓதுவார் குலம், சிவசமயம் என்று அவர்களை சொல்லுவார்கள். அவர்தான் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். அவருடைய மகனார் தான் வேதநாயக சாஸ்திரியார். இந்த வேதநாயக சாஸ்திரியார் 1774 ஆண்டு பிறந்தார். 1864 ஆண்டு அவர் மரித்தார். ஏறத்தாழ 90 ஆண்டுகள் அவர் உயிரோடு வாழ்ந்து வந்தார். ஸோ அவர்லேருந்து நீங்கள் எத்தனாவது தலைமுறையா? சாஸ்திரியாருடைய வழியிலே நான் 6வது தலைமுறை. அதாவது சாஸ்திரியாருக்கு 3 ஆண் மக்கள் உண்டு. மூத்த மகன் ஞானசியாமணி சாஸ்திரியார், 2வது மகன் நோவா ஞானாதிக்கம் சாஸ்திரியார், 3வது மகன் எலியா தேவசியாமணி சாஸ்திரியார். இந்த மூத்த மகன் ஞானசியாமணி சாஸ்திரியாருடைய வழியிலே நான் சாஸ்திரியாரிலிருந்து 6வது தலைமுறை. சரி, அப்போ நீங்கள் வந்து எப்போ ஊழியத்துக்கு வந்தீங்க? நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை எப்போ ஆரம்பிச்சிங்க? எப்படி நீங்கள் வந்து அந்த முடிவு ஊழியம் செய்யணுங்கிற ஒரு அர்ப்பணிப்பை எப்போ நீங்கள் அந்த முடிவு எப்படி எடுத்தீங்க? அதாவது நான் படித்ததெல்லாம் சென்னையில் தான், நான் வளர்ந்ததும் சென்னையிலே தான். என்னுடைய பாட்டனாரே சென்னையிலே வந்து அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. அதனால 3 தலைமுறைகளாக நாங்கள் சென்னை வாசிகளாகவே இருந்து வருகிறோம். என்னுடைய பள்ளி படிப்பெல்லாம் சென்னையிலேயே, சென்ட் பால்ஸ் ஹை ஸ்கூல்னு சொல்லுவாங்க. முற்காலத்தில் அது மிகவும் ஒரு சிறந்த பள்ளிக்கூடமாக விளங்கிற்று. அதிலே தான் என்னுடைய பள்ளி படிப்பை நான் முடித்தேன். என் தகப்பனாரும் அந்த பள்ளியிலே தான் படித்தவர்கள். அதற்கு பிறகு ஓராண்டு காலம் நான் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலே படிக்க வாய்ப்பு இருந்தது. அதற்கு பிறகு நான் எம்இஎஸ் மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ், அதிலே 1 காலம் மாத்திரம் மீட்டர் ரீடர் என்கிற பணியை நான் நிறைவேற்றி வந்தேன். அதற்கு பிறகு ஊழியத்திலே எனக்கு ஒரு நடத்துதலும் வாய்ப்பும் இருந்தபடியினாலே, ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற உந்துதல் எனக்குள்ளே இருந்தபடியினாலே நான் ஊழியத்திலே ஈடுபட ஆரம்பித்து விட்டேன். சரி, இப்போ நீங்கள் ஊழியம்னு சொல்லும்போது நமக்கு அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் இசையின் மூலமாக, கதா காலட்சேபங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் ஊழியம் செய்வீங்க. இப்போது சாஸ்திரியார் அவர்கள் வந்து செய்து வந்த ஊழியம் அதே மாதிரியான ஊழியம் தானா? அந்த பாரம்பரியத்தில் தான் நீங்கள் அப்படி இந்த மாதிரியான முறையில் செய்கிறீங்களா? சாஸ்திரியார் அவருடைய ஊழியம் என்னவா? நல்லதொரு கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள். சாஸ்திரியாருடைய ஊழியமும் கூட இசையோடு இசைந்து வந்த ஒரு ஊழியம் தான். ஆனால் அவங்க அந்த நாளிலே சதுர்னு சொல்லுவாங்க. அதாவது
கொட்டு பேச்சு ஆட்டம் பாட்டு இது நான்கு நான்குக்கு சதுர் என்று இந்த நான்கையும் அவர்கள் செயல்படுத்தி அதன் வழியாக சாஸ்திரியாரும் அவருடைய பிள்ளைகளும் அதே ஊழியத்தை அதே பாணியிலே செய்து வந்தார்கள் அதற்கு பிறகு என்னுடைய பாட்டனார் காலத்திலே அதே சதுர் என்கிற பாணியை அவர் மாற்றி காலட்சேபம் என்கிற பாணியிலே இந்த ஊழியத்தை அவர் தொடர ஆரம்பித்தார் ஆகவே என்னுடைய பாட்டனார் என் தகப்பனார் நான் எல்லோரும் இந்த சாஸ்திரியாருடைய பணியை காலட்சேப பாணியிலேயே நாங்கள் நடத்தி வருகிறோம் அப்போது அதிகமாக அவர் வந்து இசை தான் அவருடைய ஊழியத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறது நடு இதுவாக இருந்திருக்குன்னு சொல்லலாம் முக்கியமான ஒரு பங்கு மையமாக இருந்திருக்குமோ நீங்கள் கேட்குறீங்க இசை அவருக்கு ஒரு ஒரு அவருடைய ஊழியத்திலே ஒரு பங்கு என்று தான் நாம் சொல்ல முடியுமே ஒழிய ஒரு பாகம் என்று தான் சொல்ல முடியுமே ஒழிய அவர் வந்து முழுவதுமாய் சாஸ்திரியாரை பார்த்தால் அவருக்கு இலக்கியம்தான் மையமானது அவருக்கு பாடல் இயற்றும் ஒரு நிலை இருந்தது அவர் புலவனானபடியினால் அவருக்கு பாடலை ஏற்றுகிறது ஒரு பெரிய காரியம் அல்ல ஆனால் அவர் அந்நாளிலே ராகத்தலைவர்களை வைத்திருந்தார் ஆகவே இவர் பாடல்களை இயற்றி ராகத்தலைவர்கள் கையில் கொடுத்துடுவார் அவங்க அந்த ராகத்தலைவர்கள் தான் அதற்கு ராகத்தை அமைப்பார்கள் அதாவது வேதத்திலே நாம் தாவீது ராஜாவை பார்க்கிறது போல ராகத்தலைவர்கள் இருந்தது போல அவருக்கும் இருந்தார்கள் அவர் வைத்திருந்தார் ஆகவே அவர்கள்தான் அந்த பாடலுக்கு இசை அமைப்பார்கள் இவருக்கு கம்போஸ் பண்ணுறதோடு சரி அதுதான் ஆனால் சாஸ்திரியாரை ஒரு பெரிய பாடகனாக நாம் நினைக்க முடியாது பாடுவார் ஓரளவு ஆனால் தியாகராஜர் மற்ற பாடகர்களைப் போல ஒரு பெரிய பாடகராக அவரை நாம் சொல்ல முடியாது முக்கியம் அவருக்கு இலக்கியம் இயற்றியது அப்படி எத்தனை பாடல்கள் அவர் இயற்றியிருக்கார் அவர் பாடல்கள் இயற்றியது எத்தனை இருக்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் நூல்கள் 120 நூல்களை அவர் இயற்றினார் 120 நூல்களை இயற்றினார் அந்த 120 நூல்களிலே அநேக பாடல்கள் உண்டு ஆகவே அவர் குறித்து சொல்ல வேண்டும் என்றால் சிற்றிலக்கியம் அதிலே அவர் சிறப்பு பெற்றவர் ஆகவே சாஸ்திரியாருக்கு ஒரு சிற்றிலக்கிய மன்னன் என்கிற ஒரு பட்டத்தையும் கூட நாம் கொடுக்கலாம் அவர் எழுதிய அளவிலே சிற்றிலக்கியத்தை யாரும் எழுதவில்லை இதுவரையும் அதிலும் கிறிஸ்தவ தமிழ் புலவர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த அளவு இயற்றியவர்கள் யாருமே கிடையாது என்று தான் சொல்லலாம் அப்போ நீங்கள் கிறிஸ்தவ இலக்கியம் எழுதின மற்றவர்களை பற்றி இப்போ சொன்னீங்க அப்போ அவருடைய சமகால புலவர்களாக இருந்தவர்கள் யார் அதாவது தியாகராஜர் அவர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த காலங்களும் இருவரும் ஒன்றாக இருந்தார்கள் என்பதற்கு சான்றாகத்தான் இருக்கிறது ஆனால் இருவரும் ஒருவரையொருவர் சந்தித்ததாக சரித்திர சான்றுகள் எதுவும் கிடையாது ஸோ இவர் இப்படியாக சாஸ்திரியார் அவர்கள் வந்து ஊழியம் செய்து கொண்டு வந்திருக்கார் அதுவும் 90 வருஷங்கள் உயிரோடு இருந்து அப்போது அட்லீஸ்ட் ஒரு 50 வருஷங்களாவது நல்ல ஒரு ஊழியம் அதிகமாகவே கூட செய்திருப்பார் ஆமாம் 20 ஆண்டில் அவரும் ஊழியத்துக்கு வந்துட்டார் அப்போ 70 வருஷங்கள் ஆமாம் 70 ஆண்டு ஊழியங்கள் அவருக்கு இருந்தது அப்போ அவருடைய ஊழியத்தை வந்து எப்படி அன்னைக்கு ஜனங்கள் வந்து ஏற்றுக்கொண்டாங்க அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் வந்து கொஞ்சம் ஒரு ரெவல்யூஷனரி அதாவது ஒரு பாரம்பரியத்தை ஒட்டின மாதிரி செய்யாமல் அந்த காலத்தில் வந்து அவர் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தவராக கருதப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை எப்படி ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர் எப்படி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணார் அவர் வித்தியாசமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் என்று சொல்ல முடியாது அவர் முதலாவது அவருடைய தகப்பனார் கத்தோலிக்க மார்க்கத்திலே தான் சேர்ந்தார் பிறகுதான் புராட்டஸ்டன்ட் திருச்சபைக்கு வந்தார் இந்த புராட்டஸ்டன்ட் திருச்சபை வந்த துவக்க காலம் அந்த காலம் ஆகவே அவர் அவருக்கும் கத்தோலிக்க திருச்சபைக்கும் தான் சில வித்தியாசங்களும் மாற்று கருத்துக்களும் இருந்து வந்தது அத்துடனே கூட
அந்நாளிலே கிறிஸ்தவ மார்க்கம் துவங்கும் பொழுது அந்த இந்து சமயத்தவருடைய எதிர்ப்புகளும் சற்று இருக்கத்தான் செய்தது. ஆகவே அதன் மத்தியிலே அவர் இந்த கிறிஸ்தவ கீர்த்தனைகளை திருச்சபைக்கு படைத்தார். அதை படைக்கும் பொழுதும் கூட இந்து சமயத்தவருடைய எதிர்ப்பு அதிகம் இருந்தது. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த பாடல்கள் எல்லாம் எங்களுக்குத்தான் சொந்தம், இந்த வழிமுறையிலே நாங்கள் தான் பாட வேண்டும், இது கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு இது சேரக்கூடாது, மேலும் கிறிஸ்தவ மார்க்கம் அது மேல்நாட்டு மார்க்கம், அது வெள்ளைக்காரருடைய மார்க்கம், அதற்கும் இந்த கீர்த்தனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்கிற எதிர்ப்புகள் எல்லாம் அந்த காலத்திலே இடம்பெற்றது. அதையெல்லாம் சாஸ்திரியார் மேற்கொண்டார். அதுதான் பெரிய விஷயம் இல்லையா. இன்றைக்கு வந்து நமக்கு ஒருவேளை கிறிஸ்தவத்தை அதிகமாக பற்றி தெரிஞ்சிருக்கு, இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்வது வந்து சுலபமாக இருக்கு. முன்ன ஒரு அதுவும் 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ வந்து சுலபமாக இருக்கு இல்லையா. இன்னும் வந்து சாஸ்திரியாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோயா, அவர் வந்து ராஜாவுடைய இதில் ராஜாவுடைய நண்பராக அவருடைய அரசவையில் இருந்தவர் இருந்ததாகவும் அவரை குறித்து பாட மறுத்ததாகவும் கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையா? அதாவது இது என்னவென்றால், சரபோஜி ராஜாவினுடைய தகப்பனார் துளசி மகாராஜா, அந்நாளிலே ரெவரன் ஃபாதர் ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட ஜெர்மன் மிஷினரியினுடைய ஆதரவிலே தான் சாஸ்திரியார் வளர்ந்து வந்தார் தஞ்சையிலே. சரபோஜியும் கூட சாஸ்திரியாருடைய ஆதரவு, ஸ்வார்ட்ஸையருடைய ஆதரவிலே தான் அவரும் வளர்க்கப்பட வேண்டிய நிலைமை இருந்தது. அது சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், துளசி மகாராஜா மரிக்கும் பொழுது ரெவரன் ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ் அவர் திருநெல்வேலியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது மரணப்படுக்கையிலே ஸ்வார்ட்ஸ் ஐயருக்கு செய்தி போயிட்டு, துளசி மகாராஜா மரிக்கப் போகிறார், ஆகவே உங்களை உடனே வர சொல்லுகிறார் என்று அவருக்கு செய்தி போன உடனே, நெல்லையிலிருந்து புறப்பட்டவர், திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டவர் தான் புறப்படும் பொழுது இந்த வேதநாயகனையும் 12 வயதிலே கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்த பொழுது அவர் துளசி மகாராஜாவை பார்க்க போயிருக்கிறார் அவசரமான காரியம் என்று சொல்லி. அப்பொழுது துளசி மகாராஜா தன் மகன் சரபோஜியை ஸ்வாட்சர் கையில் ஒப்பு கொடுத்து, ஐயா எனக்கு பிறகு பட்டத்துக்கு வர வேண்டியவன் இவன் தான், ஆனால் இவன் சிறிய தகப்பன் இவனை கொன்று போட்டு தான் ராஜாவாகணும்னு பார்க்கிறான், ஆகவே நீர் ஏற்ற காலத்திலே பிரிட்டிஷாரிடத்தில் பேசி என் மகனை நீர் ராஜாவாக நீர் கொண்டு வர வேண்டியது உம்முடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை ஸ்வாட்சையர் கையில் கொடுத்துட்டு துளசி மகாராஜா இறந்துட்டார். அது முதல் இந்த சரபோஜியினுடைய பொறுப்பு, சாஸ்திரியாரை குறித்த பொறுப்பும் ஸ்வாட்சையர் இடத்துல வந்து விட்டது. ஆகவே தான் இருவரும் ஒன்றாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. இருவரும் சிறு வயதிலே மிக்க நட்புடையவர்களாக வளர்ந்து வந்தார்கள். பிறகு சரித்திரம் சொல்லுகிறது, சிறு வயதிலேயே சரபோஜி சொல்லுவாராம், சாஸ்திரியாரை விட சரபோஜி 1 வயது இளமை, ஆயினால் அண்ணா என்று தான் கூப்பிடுவாராம் சிறு வயதில் சாஸ்திரியாரை. அப்போ சொல்லுவார், அண்ணா நான் சமஸ்தானத்துக்கு வந்துட்டா ராஜாவாயிட்டா, நீங்கள் என்னுடைய அரசவைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவது. சிறு பிள்ளைகளாக இருக்கும்பொழுது அந்த சம்பாஷணை அந்த நட்பின் நிமித்தமாக, அதேபடி சாஸ்திரியார் புலவனான போது அப்படி இடம்பெறும் என்று யாரும் நினைத்தும் பார்க்கலை. அவர் அந்த புலவத்திறமை வந்தவுடனே ஒரு காலகட்டத்திலே சாஸ்திரியார் சரபோஜியினுடைய சமஸ்தானத்திலே அரசவை புலவனாக இருந்து வந்தார். அந்த அரசவை புலவனாக அவர் இருந்த பொழுதும் சரபோஜி மற்றவர்களையெல்லாம் புலவர்கள்னு கூப்பிடுவாராம், ஆனால் சாஸ்திரியாரை மாத்திரம் அண்ணா என்று அழைப்பார். அந்த மதிப்பு கடைசி வரைக்கும் இருந்தது. சாஸ்திரியார் அவர்களும் அப்படி தனக்கு இருந்த அந்த மரியாதையை அந்த இடத்தை வந்து அவர் இது பண்ணலை, இல்லை காத்து அட்வான்டேஜ் எடுக்கவே மாட்டார், அரசே என்று தான் அழைப்பார் ஒழிய அதை தவிர வேறு வார்த்தைகளினாலே அவர் அழைக்கவே மாட்டார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து பொருளாதார நிலைமையில கஷ்டப்படும் போதெல்லாம் கூட அவர் வந்து அதை யூஸ் பண்ணல இல்லையா, ராஜாவுடைய அண்மையை இல்லை பண்ணிக்கல. ஆனால் அவர் எப்படி அங்கே ராஜாவின் இடத்துல
போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது என்றால் ராஜ அரண்மனைக்கு அவர் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது என்றால் ஒரு ஜாதி துபேஷம் ஏற்பட்டு விட்டது அந்நாளிலே கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே. அப்பொழுது சாஸ்திரியாரையும் மற்ற உயர்குலத்தவர்களையும் ஒதுக்கிவிட்டாங்க. அப்பொழுது சாஸ்திரியாருக்கு அந்த மிஷின்லேருந்து திருச்சபையிலிருந்து வந்த உதவி அவருக்கு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கொடுக்க மாட்டோன்ட்டாங்க. அப்பொழுது தான் சாஸ்திரியார் ராஜாவை பார்க்க போயிருக்கார். சாஸ்திரியாருடைய பிள்ளைகள் மிஷினில் வேலை செய்திருந்தாங்க, அவங்களையும் நிறுத்திட்டாங்க. உங்களுக்கு சம்பளம் கிடையாது, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல பொருளாதார பற்றாக்குறை, அதுதான் சாஸ்திரியாரை ராஜாவை அணுகும்படி செய்தது. அப்பொழுது பார்க்க போயிருக்கார். பார்க்கும்போது சாஸ்திரியார் தன்னுடைய காரியங்களை சொல்லி தன்னுடைய பழைய நாட்களை எல்லாம் அவர்கள் நினைவுபடுத்தி கொண்டார்கள். அப்பொழுது ராஜா கேட்டார், அண்ணா உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ சொன்னார், அரசே என் நிலைமை இப்படி இருக்கிறது, என் சபையிலிருந்து என்னை விலக்கிட்டாங்க, எனக்கு வருமானம் இல்லை, என் பிள்ளைகள் வேலை செய்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்கும் வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க, இந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது, அப்பொழுது ராஜா சொன்னானாம், அண்ணா நீங்கள் இதை குறித்து என் கவலைப்படுறீங்க, எங்களுக்கு இரண்டு நாள் உண்டு, அந்த இரண்டு நாட்களிலே நாங்கள் எங்கள் வேதத்தை ஓதக்கூடாது, அந்த காரியத்தை உங்கள் வேதத்தை அந்த நாட்களில் வந்து எங்கள் அரண்மனையில் சொல்லுங்கோ, உங்கள் மிஷினரி மாதிரி உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்தாங்களோ அதை நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி அப்பிறகு அவர்களோடு கூட அவர் மீண்டும் தொடர்பு கொண்டு ராஜாவோடு அவருடைய அரசவை புலவனாக இருந்து அவர் ரொம்ப காலம் இருக்க முடியல. ஏனென்றால் சில காலத்துக்குள்ளாக ராஜா மறித்துட்டான். பிறகு அவருடைய மகன் சரபோஜி மகாராஜனுடைய மகன் சிவாஜி அவர் அரசனானார். அது இவர் ஜூனியர் சிவாஜி. அவர் வந்தபொழுது சாஸ்திரியாருக்கு அவ்வளவு அங்கு தகப்பன் கொடுத்த அந்த ஒரு கண்ணியத்தை சிவாஜி கொடுக்கலை. ஆகவே அது அப்படியே நின்று போயிற்று. இன்னொன்று கேள்விப்பட்டிருக்கோம் ஐயா, சாஸ்திரியாரை பற்றி அவர் வந்து அதிகமாக பாடல்களை பாடியிருக்கார், நீங்களே சொன்னீங்க அதிகமாக ஏற்றியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் சங்கீதத்தில் தாவீது ராஜா எப்படி வந்து நடனமாடி பாடி கடவுளை துதித்தாரோ அதே போல் சாஸ்திரியார் அவர்களும் பாடுவார், பாடிக்கொண்டே நடந்து போகிறார், அப்படி உண்மையா? அது உண்மைதான். அது என்ன, அதாவது பண்டிகை காலங்களில் விசேஷமாய் இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையின் காலம், ஆண்டவர் உயிரோடு எழுந்த பண்டிகையின் காலத்திலே அவர் அதை செய்வதுண்டு. 40 நாட்கள் தபசு காலத்திலே அவருடைய வீட்டிலேயே ஒரு கூட்டம் சதுர் நடத்துவார், 40 நாட்கள் நடத்துவார். அப்படிப்பட்ட பாரம்பரியங்கள் எல்லாம் அது நடந்து கொண்டிருந்தது. இது இப்பொழுதும் தஞ்சையிலே முன்னே நாட்களை போல நடக்கவில்லை என்றாலும் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாஸ்திரியார் காலத்திலே நீங்கள் சொன்னது போல இந்த கிறிஸ்மஸ் ஈஸ்டர் பண்டிகையின் காலத்திலே அவர் வீட்டிலிருந்து தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சீஷ பிள்ளைகள் இவர்களெல்லாம் இருந்தார்கள். இவர்களோடு அவர் பாடிக்கொண்டு ஆலயத்துக்கு வருவாராம். தான் வீட்டிலிருந்து அப்படியே பாடிட்டு ஆலயத்துக்கு வருவார், ஆலயத்துக்குள்ளே நுழைவார். சாஸ்திரியாருக்கு தனி சீட்டெல்லாம் ஆலயத்தில் போட்டு வச்சுருந்தாங்க, அப்படி கனப்படுத்தியிருந்தாங்க. ஆகவே அப்படி வருகிற அந்த காட்சியை அந்நாளிலே தஞ்சாவூர் கிறிஸ்தவ மக்கள் அதை பார்க்க அவளோடு காத்திருப்பாங்களாம். அவர் வருகிறத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. ஆகவே இன்றைக்கும் தஞ்சாவூரிலே கிறிஸ்தவ தமிழ் கிறிஸ்தவ மக்களுக்குள்ளே சாஸ்திரியார் என்பதற்கு ஒரு மதிப்பு இருக்கத்தான் செய்கிறது. நிச்சயமாக. மட்டுமல்லையா, அவரை பற்றி இத்தனை விஷயங்கள் நமக்கு தெரிகிறது, சரித்திர சான்றுகள் எல்லாம் இருக்கு. இப்படி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு இலக்கியவாதி என்பது மட்டுமல்ல, அவருடைய காலத்தால் அழியாத அவருடைய பாடல்கள் இன்றும் சபையில் பாடப்பட்டு கொண்டு இருக்கிறதுனால அந்த பாடல்களின் மூலமா சாஸ்திரியார் அவர்கள் இன்னும் நம்ம தீயில் உயிரோடு இருக்கிறார். ஆமா, அவன் மரித்தும் பேசுவான்னு வேதத்துல சொல்றது போல ஆவேல இவர் மரித்தும் இன்றைக்கும் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். அவர்கள் பாடல்கள் வாயிலாக பேசுகிறார். இன்றைக்கு அவருடைய பின்னடியார்கள் அவர் துவங்கின ஊழியத்தை செய்து வருகிறதினாலும் அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பது போலத்தான் நாம் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக. இப்போ வந்து நீங்க அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து வரீங்க, உங்களுடைய முன்னோர்கள் முப்பாட்டனர்கள் எல்லாம் செய்து வந்தார்கள்.
நீங்கள் இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து நீங்க இப்பதான் சொன்னீங்க 56 ஆண்டுகள் முடிஞ்சிச்சுன்னு, நீங்க உங்க ஊழியத்தின் ஆரம்ப காலங்களில் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க எப்படி இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நீங்க எப்படி யாரிடத்தில் பயிற்சி பெற்றீர்கள்? இல்லது நீ வந்து உங்களுக்கு இந்த இப்படி ஒரு குடும்பத்தில் வந்தது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்ததா? ஆமா, இந்த குடும்பத்திலே பிறந்தது. அது நான் என்ன சொல்லுவேன், நான் கேட்டு பெற்றுக்கொண்டதுன்னு சொல்ல முடியாது. அது எனக்கு அருளப்பட்ட ஆண்டவர் அருளிய அருள்களிலே இது ஒரு அருள் என்று தான் நான் சொல்லுவேன். நான் ஊழியத்திற்கு வருவதற்கு முன் நான் ஏற்கனவே சொன்னேன், மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ், அதில் நான் ஒரு மாத காலம் பணியாற்றினேன். பிறகு ஏர்ஃபோர்ஸில் போகிறதுக்கு எனக்கு சான்சஸ் இருந்தது. அதற்குரிய ஒழுங்குகள் எல்லாம் முடித்து போகிற நேரத்தில் என்னுடைய தாயார் அதற்கு தடை விதித்ததுனால என்னால் போக முடியலை. மற்றபடி நான் போயிருப்பேன். என் தாயார் தடை விதித்தது அது தெய்வ சித்தம் என்று தான் நான் சொல்லுவேன். மற்றபடி வேறொன்றும் சொல்லுவதற்கில்லை. நான் இந்த ஊழியத்திற்கு வந்ததிலே யார் சொல்லியும் நான் இந்த ஊழியத்துக்கு வரலை. என் தகப்பனாரோ என் தாயாரோ நான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்னை வற்புறுத்தவும் இல்லை. அவர்கள் வற்புறுத்தலினாலே நான் வந்தேன் என்றும் சொல்லுவதற்கும் இல்லை. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் குடும்பத்தில் எல்லாரும் நான் வரமாட்டேன், என் தம்பி தான் இந்த ஊழியத்துக்கு வருவான்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவள் எனக்கும் அந்த சிந்தை கிடையாது, என் பெற்றோருக்கும் அந்த சிந்தை கிடையாது. எல்லாருடைய சிந்தையும் குடும்பத்திலே என் தம்பி தான் வருவான்ற சிந்தை. ஆனால் இது ஏதோ எனக்கு வந்து வாய்த்தது, எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உந்துதலை தேவன் எனக்குள்ளே உண்டு பண்ணினார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அன்று நீங்கள் எடுத்த அந்த முடிவுக்கு அர்ப்பணிப்புக்கு இன்றும் நீங்கள் வந்து கமிட்டடா இருக்கீங்க. இத்தனை இருக்கணும், கண்டிப்பா ஆண்டவனுடைய கிருபை தான். நீங்கள் வந்து இந்தியாவில் பல இடங்களுக்கு போயிருக்கீங்க. ஐ திங்க் லெங்த் அண்ட் பிரெத் ஆஃப் இந்தியா போயிருக்கீங்க. அநேக வெளிநாடுகளுக்கு கூட போய் உழையிருக்கீங்க. நீங்கள் முதல் முதலாக எங்கே போனீங்க வெளிநாட்டுக்கு? வெளிநாட்டுக்கு 1973 நான் மலேசியாவுக்கு முதல்ல போனேன். அதுதான் முதல் நான் தாயகத்தை விட்டு வெளிநாடுன்னு போன காலங்கள். போய் 6 மாத காலங்கள் அங்கே ஊழியம் செய்தேன். பெனாங்கில் இருந்து சிங்கப்பூர் வர 2 நாடுகளையும் மலேசியா சிங்கப்பூர் 2 போயிருந்தேன். அதான் முதலாவது நான் சென்ற வெளிநாட்டு ஊழியம். அதற்கு பிறகு தொடர்ந்து மலேசியாவுக்கு போனேன். பிறகு மற்ற நாடுகள் அங்கங்கே என்னை அழைக்கும் பொழுது அங்கங்கே போய் ஊழியம் செய்துட்டு வரேன். ஐயா அவர்கள் ரொம்ப ஹம்பிளாக எந்தெந்த ஊரெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அமெரிக்கா, யூகே, அப்புறம் வந்து மலேசியா, சிங்கப்பூர், புரூனை, ஸ்ரீலங்கா, இப்போ நியூசிலாந்து, எல்லாம் பல இடங்களுக்கு போயிருக்காங்க. பல வருஷங்கள் பல முறைகள் போயிருக்கீங்க. அதே மாதிரி இந்தியாலையும் ஐயா அவர்கள் வந்து பிஸியாக இருக்காங்க. அவங்களுடைய டேட்ஸே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் போய் பல இடங்களுக்கு போய் தன்னால் இயன்ற வரையிலும் தன்னுடைய ஊழிய அழைப்பை நிறைவேற்றினவங்க இல்லை ஐயா, அவர்கள் ரொம்ப கமிட்டடாக இருக்காங்க. அவருடைய வேகம் கொஞ்சம் கூட குறையாமல் நான் அவங்கள வந்து முதல் முதல்ல 90s பார்த்துருக்கேங்க. அப்போது பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இன்னும் இவரை இன்னும் சிறு வயதில் பார்த்தவங்களுக்கு இன்னும் நிச்சயமாக அது தெரியும்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தவங்க இப்போ சிறு என்னை சிறு வயதில் பார்த்தவங்க இப்போ அதிக அநேகர் இருக்காங்களோ ரொம்ப தெரியலம்மா. ஏன்னா எனக்கு வயசு 77 நடக்குது. ஆனால் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஒரு 10 ஆண்டுகள் வரையில் என் பாட்டனாரை பார்த்தவங்க இருந்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க. உங்கள் பாட்டனாரை பார்த்தேன், உங்கள் தகப்பனாரை பார்த்தேன், உங்களை பார்த்தேன். அதுல ஒரு சிலர் என் மகனை பார்த்தவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதுதான் அடுத்து உங்களை கேட்கறதுக்கு வந்தேன். இப்ப நீ உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய இந்த பாரம்பரியத்தை தொடரப்போவது யார்? உங்கள் யாராவது தொடரப்போகிறார்களா? உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பம் பத்தி சொல்லுங்க. என்னுடைய இந்த ஊழியத்தை நான் எடுத்துக்கொண்டதே எனக்கே ஒரு ஆச்சரியம், குடும்பத்தாருக்கும் ஒரு ஆச்சரியம். அது ஒரு அழைப்பு தான். நான் ஏற்கனவே சொன்னது போல என் தகப்பனார் சொல்லி நான் இந்த ஊழியத்துக்கு வரலை. அதே விதமாக நானும் என் பிள்ளைகளை வற்புறுத்தி நீங்கள் இந்த ஊழியத்தை எடுக்கத்தான் வேணும்னு
சொல்லி என் பிள்ளைகளும் இந்த ஊழியத்துக்கு வரலை, கட்டாயத்தினாலே வரல. எங்களுடைய குடும்பத்திலே எப்படி என்று சொன்னால், இந்த சாஸ்திரியாருடைய ஊழியத்துக்கு வரணும்னா முதலாவது வருகிறவர்களுக்கு அர்ப்பணிப்பு இருக்கணும். அர்ப்பணிப்பு இருந்தால் மாத்திரம் போதாது, அவர்களுக்கு பாடக்கூடிய திறமை இருக்கணும். இது இல்லை என்றால் இந்த சாஸ்திரியாருடைய பணியை செய்ய முடியாது, ரொம்ப கடினமான காரியம். ஆகவே என்னுடைய காலத்திலே நான் ஊழியத்தை நடத்தி கொண்டு வந்தேன். என் தகப்பனார் 1956 என் 20 வயதில் எனக்கு பட்டாபிஷேகம் கொடுத்துட்டாங்க. அப்படின்னு சொன்னது போல் நான் இத்தனை காலமாக நடத்திட்டு வரேன். எனக்கு ஒரு 50 ஆண்டுகள் எட்டின காலத்திலே மக்களுடைய கேள்வி இருந்தது, உங்களுக்கு பிறகு யார் இந்த ஊழியத்திற்குன்னு. அப்பொழுது நான் சொன்னேன், என் மகனுக்கு வரம்பு இருக்கிறது, ஆனால் அவர் ஆங்கில முறையிலே தான் அந்த பாடல்கள், அந்த வழிமுறையிலே தான் அவருக்கு நாட்டம் அதிகம், இது எப்படியோ எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அதற்கு இடையிலே ஒரு சம்பவம் நடந்தது என்னவென்றால், என் மகளுக்கு பாடும் வரம் உண்டு. சாராள் அவருடைய பெயர், கொஞ்சம் பேச்சு ஆற்றலும் உண்டு. அப்பொழுது அந்நாளிலே நான் ஒரு சமயம் முன்னாள் பேராயர் சென்னை பேராயரோடு பேசி கொண்டிருந்தேன். ரெவரண்ட் பிஷப் ஆசாரியா அவர்கள் அப்படி பேசி கொண்டு இருக்கும் பொழுது, ஏன் மகள் எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னார். ஐயா வரம் இருக்குது, எனக்கு அப்படி ஒரு எண்ணமும் இருக்குது என்று சொன்னேன். எண்ணம் இருந்தால் செய்யலாமே, மகள் இடத்துல நீங்கள் பேசி பாருங்க அப்படின்னாரு. நான் என் மகள் இடத்துல சொன்னேன். அப்போ என் மகளுக்கு கல்யாணம் ஆகிடுத்து. அப்புறம் என் மருமகனோட பேசினேன். ஏற்கனவே ஒரு பெண் சாஸ்திரியார் சாஸ்திரியார் வழியில் இருந்திருக்கிறாங்க, ஞானதீபம் அம்மாள். ஆகவே இவர்களும் வரலாமே என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ரெண்டாவது பெண் சாஸ்திரியார் சாஸ்திரியார் வழியில் இருப்பார்களேன்னு எல்லாம் ஆண்டவருடைய அருளினால் எல்லாம் கூடி வந்தது. வந்தவுடனே 1995 December 15 அவளுக்கு பட்டாபிஷேகம் கொடுத்தோம். அது முடித்து ஒரு ஆண்டுக்குள்ளாக என் மகனுக்கும் அந்த உந்துதல் இருந்தபடியினாலே அவரும் சாஸ்திரியார் பணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆகவே அவரிடத்தில் நாங்கள் பேசினோம். அவருடைய சம்மதத்தை கேட்டு அவர் அதற்கு சம்மதித்த பிறகு அவருக்கு 1996 December 15 அவருக்கும் சாஸ்திரியார் பட்டம் கொடுக்கப்பட்டது. ஆகவே எனக்கு ஒரு பெரிய ஆண்டவனுடைய ஆசி என்னவென்றால், என்னுடைய பிள்ளைகள் 4 பேரிலே எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் உண்டு. அதிலே 2 பிள்ளைகள் சாஸ்திரியாருடைய பணியிலே இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும், எனக்கு ஒரு பெரிய தேவன் அருளிய அருளுமாக நான் கருதுகிறேன். ரெட்டிப்பான நிலையிலே. சரி ஐயா, நீங்க வந்து இவ்வளோ உங்களுடைய ஊழியம் பத்தி அதெல்லாம் பத்தி சொன்னீங்க. அடுத்ததான் நான் உங்களை என்ன எதை பத்தி உங்களை கேட்க நினைக்கிறேன்னா, அதாவது நீங்க வசனத்தை போதிக்கிறீங்களே, இசை ஒரு பக்கம் இருந்தாலும் வசனத்தை நீங்க பேசும்போது, அதாவது நான் ஒன்று விஷயம், ஐயா அவருடைய பேச்சு கேட்கும்போது, அவருடைய மெசேஜை ஊழியர்கள் வசனங்களை கேட்கும்போது அதிகமாக நான் கவனிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆழமான சத்தியங்களை சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சொல்லுகிறதை நான் கவனித்திருக்கிறேன். அதாவது ரொம்ப அப்படியே சாமானிய மக்கள் புரிந்து கொள்ள முடியாத மாதிரி இல்லாமல் சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், ஆனாலும் அதில் வந்து கருத்து அதிகமாக கருத்து ஆழமிக்க காரியங்களை ஐயா அவர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறேன். இன்னொன்று வந்து எனக்கு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா, ஐயா அவர்கள் வந்து ஆரம்பிக்கும் போதே மெசேஜ் ஆரம்பிக்கும் போதே ஒரு வசனம் சொல்லுவாங்க, இன்றைக்கி இதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உடனே சொல்லுவேன், கணவர்கிட்ட சொல்லுவேன், இந்த இந்த வசனங்கள் தான் சொல்லுவாங்க பார் அப்படின்னு சொல்லுவேன். ஐயா வந்து கரெக்டாக அந்த வசனங்களை சொல்ல மாட்டாங்க. அதாவது ஹீ நெவர் கோஸ் டவுன் த பீட்டன் பாத்,
ஏற்கனவே அதாவது இதுனா இதுதான் அப்படின்ற ஒரு பாதையை வகுத்த மாதிரி இல்லாமல் எப்பவுமே வித்தியாசமாக யோசித்து சாதாரணமான ஒரு காரியங்களை அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை கூட வித்தியாசமாக யோசித்து அதை குறித்த அருமையான காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. நான் பல வேளைகள் கேட்டிருக்கேன். அதனால் அவர்களுடைய மெசேஜை கேட்குறதுக்கு நான் ரொம்ப தாகத்தோடு காத்திருப்பேன். ஐயா, அதை குறித்து கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இன்றைக்கு வந்து நம்ம அப்படிப்பட்ட வசனங்களை அதிகமாக நம்ம கேட்கறதில்ல இல்லையா? அதாவது என்ன சொல்றது, கருத்து அதிகமாக உள்ள ஆழ்ந்த சத்தியங்களை உள்ளபடி போதிக்கிறவர்கள் அதிகமாக இல்லை. அப்படிப்பட்ட போதனைகள் அதிகமாக நம்ம கேட்கறதில்ல. ஏன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதற்கு என்ன, வாட் இஸ் தி சொல்யூஷன்? ஒன்று, எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்னன்னா, ஏற்கனவே சாஸ்திரியாருடைய பாடல்கள் இருக்கிறது. நாங்கள் இறையல் முறைப்படி கற்றவர்கள் இல்லை. ஆனால் சாஸ்திரியார் அந்நாளிலே இறையல் கற்றவர். இன்றைக்கு அவருடைய பாடல்களை பார்க்கும் பொழுது அது இறையல் பொதிந்து காணப்படுகிறது. இது என்னுடைய கருத்து மாத்திரம் அல்ல, அநேக இறையல் படித்த குருமார்கள் சொல்கிற காரியமும் அதுதான். எங்களுக்கு அந்த பாடலை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய காரணத்தினால் அதை படிக்கும் பொழுது, எங்களுக்கு அந்த பாடலை கற்றுக்கொள்ளும் பொழுதே நாங்கள் அதிலிருந்து இறையலையும் கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. இது எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒன்று, இரண்டாவது, இப்பொழுது நான் ஊழியத்துக்கு 20 வயதில் வந்தேன். என் தகப்பனாரோடு கூட ஊழியத்தின் பாதையிலே 12 ஆண்டுகள் இருந்தேன். என் தகப்பனார் எனக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ஆகவே எனக்கு என் தகப்பனாரை குறித்து சொல்லணும்னா, எனக்கு குருவும் அவர்கள் தான், எனக்கு தகப்பனும் அவர்கள் தான். ஆகவே அப்படி என் தகப்பனாரிடத்தில் நான் படித்தேன். என் தகப்பனார் கைக்குள் அடங்கி அவர்கள் கற்றுக் கொடுத்ததை கற்று நான் படித்து வந்தேன். அது இல்லாமல் மற்ற புத்தகங்களையும் காரியங்களையும் படிக்கிறதும் உண்டு. அப்படி இல்லாமல் படிக்கலைன்னா ஊழியம் செய்ய முடியாது. அதே போலவே தான் இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள், விசேஷமாக என் மகனை சொல்லணும்னா, அவர் 16 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தில் இருந்து வருகிறார். இப்போது நானும் என் மகனுக்கு அநேக காரியங்களை சொல்லி கொடுக்குறேன். இப்படி தகப்பனிடத்திலிருந்து அப்படி கற்று வருகிற அந்த ஒரு நிலை இது அவசியம். ஏனென்றால் இன்றைக்கு அநேக வேளைகளிலே பொதுவாக நான் பார்க்கிறதை சொல்கிறேன். ஒன்று, இந்த கிறிஸ்தவ பணியிலே, போதிக்கிற பணியிலே, பிரசங்கிக்கிற ஒரு நிலைக்கு வர வேண்டுமென்றால் ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி என்று சொல்கிறாங்களே, அது கண்டிப்பாக இருக்கணும். ஏதோ ஒரு இறையல் கல்லூரிக்கோ இல்லை என்றால் ஒரு ஏதாகிலும் ஒரு அடிப்படையான இறையலை கற்றிருக்கணும். இல்லை என்றால் தவறாக தான் பிரசங்கம் போகும். அப்படி இல்லை என்றால் ஒரு நல்ல பழக்கப்பட்ட, அதாவது ஊழியத்திலே நெடுநாள் இருந்த ஒரு ஊழியக்காரன் கையிலே அவங்க இருந்திருக்கணும். அதாவது இன்றைக்கு சங்கீதத்தில் கூட சொல்லுவாங்க, எல்லாரும் உடனே பாட வந்துட மாட்டாங்க, கொஞ்சம் குரு கீழே இருந்து படித்து அவர் சொல்லி அவருக்கு அவ்வப்பொழுது கொஞ்சம் உதவிகள் செய்து, அது இல்லை என்றார் முடியாது. அது வேணும். ஆனால் இன்றைக்கு அது அதிகமாக நினைக்கிறதில்ல அநேகர். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டே நாளைக்கு நான் ஊழியம் செய்ய போகிறேன்றாங்க. வாங்கிய நல்லது தான், ஆனால் அதற்கு அவர்களை பக்குவப்படுத்தணுமே. உண்மை, இது ரொம்ப அவசியமாக இருக்கு. மெய்தா இல்லையா? பைபிளில் கூட நம்ம பார்க்குறோம், யோசுவா வந்து மோசே கைக்குள்ள அடங்கியிருந்தாரு, எலியா எலிசா வந்து எலியா ஊழியம் செய்தாரு, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இது பண்ணாங்க. ரொம்ப சரியாக சரிங்க. அதாவது கரெக்டாக என்ன பிரச்சனைங்கிறது நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. அதாவது தாங்களே கற்றுக்கொள்ளாமல் போய் மற்றவங்களுக்கு போதிக்கிறது என்பது இயலாத, செல்ஃப் டாட் என்னுவாங்க, தாங்களே அதை படிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி தான் இசையிலும் கூட, தாங்களே படிச்சுக்கிட்டவங்களுக்கும் மற்றபடி முறைப்படி அது கற்று வருகிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும்.
சரியா, நீங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக ஊழியம் செய்துட்டு வரீங்க, முக்கியமாக வந்து சாஸ்திரியாருடைய பாடல்கள் அதிகமாக நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க, அதிகமாக பார்க்குறீங்க. இப்போ அந்த சாஸ்திரியாருடைய பாடல்களை பார்க்கும்போது அதில் இருக்கிற தமிழ் வந்து மிகவும் சுத்தமான ஒரு தமிழ், பலருக்கு ஒருவேளை இன்றைக்கு புரியக்கூடிய வார்த்தைகள் கூட இல்லைன்னு சொல்லலாம். இது வந்து இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ வருகிற காலங்களில் இந்த பாடல்களை இன்னும் அதிகமாக ஜனங்கள் உபயோகப்படுத்துவார்களா, பாடுவார்களா, இதை வந்து அதை வந்து அவங்களால அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு ஜனங்க இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாட் இஸ் யுவர் சேலஞ்ச்? அதாவது நீங்கள் கேட்குற கேள்வியே, இந்த கேள்வியை இன்னும் பலரும் கேட்குறாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது எனக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் இன்னும் தனிப்பட பலருக்கு நாங்கள் உத்தரவு சொல்வதை விட இதன் மூலமாக அநேகருக்கு இதற்கு உத்தரவு அவர்கள் செவிக்கு செல்லும். அதாவது நீங்கள் சொல்கிறது போல சாஸ்திரியாருடைய கீர்த்தனையை இன்றைக்கு அநேகராலே புரிந்து கொள்ள முடியலை. இதற்கு பல காரணங்கள் உண்டு. தமிழ் சமுதாயத்தில் விசேஷமாய் இன்றைக்கு பிள்ளைகளெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான் எல்லாம் படிக்க போகிறாங்க. ஆகவே சில பிள்ளைகள் இங்கிலீஷையும் விட்டுட்டு ஃப்ரெஞ்சுக்கு போயிடுறாங்க, அந்த லாங்குவேஜை படிக்கணும்னு போயிடுறாங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இப்படி போகிறதுனால அந்த தமிழ் அறிவு அவர்களுக்கு ஒரு சில கிறிஸ்தவ குடும்பங்களே பேசுகிறதுக்கு தான் தெரியும், மற்றபடி வாசிக்கலாம் ஒருவேளை, மற்றபடி ஆழமாக கொஞ்சம் தமிழை பற்றிய அறிவு அவர்களுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கே என்னிடத்தில் அநேகர் வந்து சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் பாடுற பாட்டு எங்களுக்கு ராகம்தான் பிடிக்குதே ஒழிய அந்த அர்த்தம் எங்களுக்கு என்னென்னு பிடிபடலையே அப்படின்னு சொல்கிறாங்க. சாஸ்திரியார் புலவன், ஆகவே அவருடைய ஸ்டாண்டர்டில் அவர் சில தமிழ பதங்களை உபயோகப்படுத்திட்டார். இன்னொரு எண்ணம் என்னவென்றால், அவருடைய காலத்தில் இருந்த தமிழ் வேறு, இன்றைக்கு இருக்கிற தமிழ் வேறு. அவர் இன்றைக்கு தமிழ் ஆய்வாளர்கள் ஒரு சமயம் ஒரு புஸ்தகத்தை அவங்களுக்கு கொடுத்து, இதுக்கு நீங்கள் பொருள் சொல்லி ஒரு புஸ்தகம் வெளியிடணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க என்னிடத்துல, ஐயா அந்த பத இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டதே இல்லை, நாங்கள் டிக்ஷனரியை பார்த்து பார்த்து சில பதங்களை எடுக்க வேண்டியதாக இருந்தது நாங்கள். ஆகவே இப்படி இருக்குது அவருடைய ஸ்டாண்டர்ட். இனி வருங்காலத்திலே அது எப்படி இருக்கும் என்பது ஒரு கேள்வி தான். ஏதோ சாஸ்திரியாருடைய வழியிலே 7 தலைமுறைகளாக நாங்கள் அதை கொண்டு வந்துட்டோம். ஆகவே இனியும் தமிழ் இருக்கும் வரை தமிழ் சாஸ்திரியாருடைய பாடல்கள் இருக்கத்தான் போகுது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திருச்சபைகள் இருக்கும் வரை திருச்சபைகளும் சாஸ்திரியாருடைய பாடலை பாடத்தான் போகிறாங்க, அதிலும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இது எப்படி இருக்கும் என்பது யாருக்கும் இதற்கு உத்தரவு சொல்ல முடியாத ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் ஒன்று, நான் இதை மற்றவர்கள் சொல்லும்பொழுதெல்லாம் என் நினைவுக்கு வருகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு காலகட்டத்தில் இந்த சினிமா உலகத்தில் சொன்னாங்க எல்லாரும், இந்த ஹிந்தி பாடல்கள் எல்லாம் ரொம்ப மேலாக வரும்பொழுது அதனுடைய இசையெல்லாம் மக்கள் எல்லா மொழியினரும் பாராட்டினாங்க. அப்போ சொன்னாங்க, இனி தமிழ் பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, தமிழ் சங்கீதமெல்லாம் ஒன்றும் எடுபடாது, எல்லாம் ஒன்று இல்லாமல் போயிடும் நாங்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கறது இல்லை. அப்படி சொன்ன காலத்தில் அப்படி தான் இருக்கும் போல தெரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கு இன்னும் சங்கீதம் இருக்கத்தானே செய்யுது. ஆகவே சங்கீதம் இருக்கும் வரை இன்றைக்கு சாஸ்திரியாருடைய பாடல்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும், மக்கள் பாடிக்கொண்டு தான் இருப்பார்கள், திருச்சபைகள் பாடுவதற்கு இருக்கிறது. இப்போ எங்களைப் போலத்தவரை நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அது நலிந்து இல்லாமல் போகாது, அது இருக்கத்தான் செய்யும். ஐயா, உங்களை கௌரவிக்கும் விதமாக உங்களுடைய இத்தனை கால ஊழியத்தில் உங்களுக்கு பலவித பட்டங்களும் கௌரவங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் கேள்விப்படுறோம். என்னெல்லாம் பட்டங்கள் ஐயா கொடுத்துருக்கோம்? ஒரு சில பட்டங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது. உலக கிறிஸ்தவ தமிழ் மாநாடு எனக்கு நற்செய்தி செல்வர் என்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. அதற்கு பிறகு சென்னையில் உள்ள கீழ்ப்பாக்கம் லுதரன் இறையல் கல்லூரி
எனக்கு கிறிஸ்தவ சங்கீத ரத்னா என்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. அவர்களே எனக்கு இறைசை செம்மல் என்கிற ஒரு பட்டத்தையும் அவங்க கொடுத்தாங்க. அது இல்லாமல் இந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டிடியூட் எனக்கு கௌரவ அறிவர் பட்டம் டிடி பட்டத்தையும் கொடுத்தாங்க. அதாவது ஆனரரி டாக்டரேட், டாக்டர் ஆஃப் டிவினிட்டி, டாக்டர் ஆஃப் டிவினிட்டி என்கிற பட்டத்தையும் கொடுத்தாங்க. சாஸ்திரியாருக்கு அந்த சரித்திரத்தை பார்க்கும்பொழுது அவருக்கு அடுத்து பட்டங்கள் 6வது தலைமுறை எனக்குத்தான் வந்து சேர்ந்தது. அது ஒரு விசேஷமான காரியம்தான் எனக்கு. அது நான் அடிக்கடி நினைப்பதுண்டு. மற்ற சாஸ்திரிமார் எங்கள் ஐயாலாம் என்னை விட அழகாக பாடுவாங்க, என்னை விட அழகாக பேசுவாங்க, ஆனால் என் தகப்பனாருக்கெல்லாம் அந்த ஒரு பாக்கியம் இல்லை. எனக்கு கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியம்தான். உண்மையாகவே நான் பாக்கியசாலி எல்லா விதத்திலும். உங்களுடைய செய்திகளை கேட்குற நாங்களும் பாக்கியசாலி தான். ஐயா அவர்களும் பல பாடல்களை ஏற்றிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் வந்து வயலின் இசை இசைத்தவர் முன்காலங்களில். இப்பொழுது தான் கொஞ்சம் நடை விட்டுட்டார்னு நினைக்கிறேன். அவருடைய மகனும் வயலின் மற்றும் கிட்டார் மற்றும் பல இசைக்கருவிகளை இசைக்கிறவர். ஐயா நீங்கள் எழுதின பல பாடல்கள், எனக்கு மிகவும் பிடிச்ச பாட்டு வந்து மட்டாய் மட்டாய் தண்டியம் தேவா. அப்படி ஒரு மிகவும் ஆழமான கருத்துள்ள ஒரு பாடல். தண்டியம் சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கூட போதனையாக சொல்வது தேவையா இருக்கிறது. ஐயா அவர்கள் வந்து உள்ளதை உள்ளபடி எந்த வித இதுவும் இல்லாமல் சொல்லுகிற ஒரு தேவ மனிதர். ஐயா நீங்கள் ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசினது. நீங்கள் பல காரியங்களை குறித்து எங்களுக்கு சொன்னது எங்களுக்கு எல்லாம் புதுமையாக இருந்த சில விஷயங்கள் இன்றைக்கு தான் முதல் முறையாக நாங்கள் கேட்டோம். மிக்க நன்றி. ஐயா அவர்களுடைய புத்தகம், ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் இல்லையா, அந்த சரித்திரத்தை சாஸ்திரியாருடைய புத்தகம் எழுதியிருக்கிறவா? அது வந்து சாஸ்திரியாரும் அவர் தம் முன்னோர்களும் பின்னடியார்களும். இதுவரைக்கும் சாஸ்திரிமாரில் எத்தனை சாஸ்திரிமார் வந்தாங்க குடும்பத்தில் என்பதை அந்த புஸ்தகமாக வெளியிட்டிருக்கேன். நான் மறுபடியும் அந்த மறுபதிப்பு செய்யணும். அது ஆங்கிலத்திலும் மொழியாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. முதல் பதிப்பு முழுவதுமாக விற்று தீர்ந்து விட்டது. அதனால் ரெண்டாவது பதிப்பில் இருக்கு. அது கூட இன்னும் சில நாட்களில் கடைகளில் கிடைக்கும் நினைக்கிறேன். சாஸ்திரியார் அவர்களுடைய இணையதளம் sastriyars.org இல்லையா, www.sastriyars.org. ஒருவேளை உங்களுக்கு அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அந்த இணையதளத்திலும் பார்த்துக்கலாம். மிகவும் நன்றி. எனக்கும் மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உங்கள் மூலமாக மக்களோடு நான் பேசினது, உங்கள் மூலமாக மாத்திரமல்ல மக்களோடும் நான் தொடர்பு கொண்டேன். வணக்கம். நன்றி இறைசை நேயர்களே. இதுவரை நீங்கள் பாகவத வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களுடனான ஒரு நேர்காணலை கண்டீர்கள். மீண்டும் ஒரு முறை மற்றும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.